என் பேர் மோகன் ராஜ். தம்பி வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், தங்கச்சி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நாங்கள் வந்து எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், அதுக்கடுத்து சேர்ந்துருவோம், நல்லா பார்த்துப்போம். அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அப்புறம் சாப்பாடு சில நேரம் செஞ்சுட்டு போவாங்க, இல்லைன்னா சில நேரம் செய்ய மாட்டாங்க. அப்போ அண்ணன் தான் வீட்டில் சமைப்பான். அம்மா வந்து அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போகல, இறந்ததுக்கப்புறம் எங்களுக்காக தான் வேலைக்கு போனாங்க. ஜூஸ் கடையில் ஜூஸ் விற்றா காசு இல்லாட்டி வந்து இல்லை, அந்த விற்கிற காசில் ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும். அம்மா வந்து ஒரு தடவை பஸ்லேருந்து கீழே வந்துட்டாங்க, காலில் சுகர் இருக்கிறனால காலில் புண்ணு வந்துடுச்சு. அந்த புண்ணு வந்ததையும் ஆஸ்பத்திரி எதுவும் போகாமல் வெறும் பஞ்சை வச்சே தொடச்சிட்டு போவாங்க ஜூஸ் கடைக்கு எங்களுக்காக. அதனால் இப்போ ரொம்ப புண்ணாகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்பா இருந்தாலும் இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு வந்திருக்காது. அம்மாவுக்கு கால் வந்து அறுத்து ஆஸ்பத்திரியில் இருக்கனால இப்போ நான் தான் போய் பார்ட் டைம் ஜாப் தேடி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும், தம்பி தங்கச்சிகளை படிக்க வைக்கணும், அம்மாவை வந்து வேலைக்கு போகாமல் பார்த்துக்கணும்.